Hey all, welcome back to our channel Farveen's Lifestyle. So innik pathina romba easy and healthy ana oru makana snacks recipe da paakaporinga. So video first time paakradha irundha subscribe pannittu paarenga. So vaanga video ku la polam. So ipa na idha recipe seiyradhukaga oru pan eduthirken. Pan nalla heat aagatum. Heat aanadukaprama nama vandu ghee add pannikalam. Ghee add panni da andha makana va saapidanum, appo dhaan taste nalla irukum. So adanal dhaan vandu ghee add pannikiren. Oru 2 tablespoon kitta ghee add pannikonga. So add pannittu idhula vandu konja masals na vandu potuka poren. Idhu vandu neenga eppadi venala saapidalam, like verum ghee la salt potu kuda neenga vandu makana potu mix panni saapidalam, illana indha maadhiri masal potu kuda neenga saapidalam. Taste avlo arumaiya irukum, try panni paarenga. So இப்ப நான் வந்து கொஞ்சம் மசால்ஸ் வந்து நான் இதல வந்து ऐड பண்ணிக்கிறேன். கொஞ்சமா salt ऐड பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமா garam masala, chaat masala இருந்தாலும் okay தான். அடுத்து கொஞ்சமா மஞ்சள் பொடி ऐड பண்ணிக்கிறேன். கொஞ்சமா chili powder. So இப்ப இதெல்லாத்தையும் mix பண்ணிட்டு நீங்க மக்கானாவை ऐड பண்ணால okay தான், இல்ல மக்கானாவை ऐड பண்ணிட்டு மொத்தமா mix பண்ணிட்டால okay தான். எல்லா மசாலாவும் மக்கானால பற்ற அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. And இதுல பாத்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்கு, லைக் ஸ்வீட்டா பண்ணலாம் ஜாங்கிரி எல்லாம் போட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசால் போட்டு பண்ணலாம், இல்லனா வெறுமனையா மக்கானாவை வந்து ghee ல வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா salt போட்டு கூட நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பண்ணி அது வந்து அந்த மக்கானா வந்து நல்ல கிறிஸ்பியா வரணும். சோ அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், அப்படி தான் சாப்பிடணும் actually அத. And பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த டைம்ல கொஞ்சமா ஒரு டேபிள்ஸ்பூன் நான் ghee ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா மசாலா வந்து dry ஆயிடும், ஸோ வந்து எல்லா மக்கானாஸில் வந்து படாது, அதுக்காக தான் லாஸ்ட்ல இருக்கக்கூட அந்த மாதிரி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆர் 1.5 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசால் வந்து நம்ம லைட்டாக அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் வந்து படாது, டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து dry ஆகிடும். அதனால கொஞ்சமாக ghee ஆட் பண்ணி இந்த மாதிரி சாட்டி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நான் பண்ணி எடுக்கிறேன். ஸோ தட் எல்லா மசாலாவும் வந்து உங்களுக்கு மக்கானாஸில் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ நமக்கு சாப்பிடும்போது எல்லா மக்கானாஸ்லேயும் மசாலா டேஸ்ட் பட்ட மாதிரி இருக்கும், அதுக்காக தான் இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு வரைக்கும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்டோர்ஸில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கும், மால்ஸில் இருக்கு, ரிலையன்ஸ் மாலில் கூட உங்களுக்கு வந்து இது வச்சுருக்காங்க. ஸோ வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது, ரொம்ப ப்ரோட்டீனும் கூட இது. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லதும் கூட. ஈவினிங் லைக் பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் இது மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சுலாம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்ட மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு வந்து மக்கானா வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஈஸியாக வெயிட் கூட நம்ம லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை நம்ம மசால் இல்லாமல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யா, நம்மளுடைய மக்கானா பவுல் ரெடி. ஸோ நம்ம இது வந்து இனி சாப்பிட வேண்டியதான். அண்ட் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் கூட பண்ணி வைக்கலாம், கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு இதை நீங்கள் வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி மசால்ஸ் போடாமல் சும்மா நார்மலாக நான் சொன்ன மாதிரி ghee-ல ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி அது நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி மசால் போட்டு சாப்பிடலாம், ஓகேங்களா? அது பெஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ghee-ல ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ரெசிபி தேடிட்டுருக்கீங்களா, இல்லை வேணும்னு நினச்சிங்களா, இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.